ஹலோ எவ்ரிவன். இப்போ நான் இங்கே காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோயிலில் இருக்கேன். கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் பில்டிங் அப்படிங்க அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரல் இயற்கைத்தன்மை உண்மைத்தன்மை அதிகம் இருக்கும்படியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கட்டுற பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மெட்டீரியல்ஸை சேர்ந்து பேக் பண்ணி பிளாஸ்டரிங் பண்ணி அதை நிற்க வைக்கிறோம். ஆனால் கோயில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த காலத்தில் வெறும் ஒரே கல்லில் உருவாக்கி சிற்பத்தை செதுக்கி வெளிப்படுத்தியிருக்காங்க. பல மெட்டீரியல் சேர்ந்து ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பில்டிங்கை நிற்க வைக்காமல் ஒரே தன்மையில் ஒரே மெட்டீரியலில் நிற்க வச்சுருக்காங்கன்னா அப்போ அதனுடைய சிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். போதாததுக்கு இன்றைக்கி அந்த பில்டிங்கை கவர்ச்சியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெயிண்டிங்லாம் அடிக்கிறோம். ஸோ பெயிண்டிங் அடிக்கிறதுனால அதனுடைய அழகு கூட அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கோயிலில் பாருங்கள், பெயிண்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரே கல். அந்த கல்லை வந்து அதனுடைய ஒவ்வொரு டைமென்ஷன் ஒவ்வொரு பரிமாணத்தையும் மாற்றி அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த கோயிலுக்குன்னு சொல்லலை, எல்லா கோயிலுக்குமே அப்படி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோயில் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு கான்செப்சுவல் பில்டிங் ஃபார்ம். கோயில் கட்டினதோடைய முக்கிய காரணம் வந்து ஒரே ஒரு பர்பஸ்க்காக மட்டும் கிடையாது, ஆன்மீகம் பக்தி வளரணுங்கிறதுக்காக. நம்ம தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள், நல்ல சூட்சமமாக இருக்கக்கூடியது, மிஸ்ட்ரியோடு இருக்கக்கூடிய ரகசியமாக இருக்கக்கூடியதை கூட நீங்கள் அங்கே போய் உட்காந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் உண்மை ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம பூமியில் இருக்கிறத இதுக்கு முன்னாடி கண்டறியாத விஷயங்கள் நிறைய கண்டறிஞ்சிட்டு வந்துட்டு நம்ம அதை வந்து கண்டுபிடிப்பு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொன்னால் எல்லாமே காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சு மறைச்சி வச்சுட்டு போயிருக்கு. அந்த மறைச்சி வச்சதை யார் முதல்ல போய் அறிமுகப்படுத்துகிறாங்களோ அது டிஸ்கவரி அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய பெயரையும் அந்த பொருள் அந்த விஷயத்துடைய தன்மையும் வெளிக்கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிடறாங்க. கோயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லாமல் கல்வி ஞானத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சிக்க முடியாத அந்த விஷயங்கள், கற்றது கையளவு, அதையும் தாண்டி கல்லாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உண்மையான ஞானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டின கோயிலை வந்து தான் சுற்றி பார்க்கணும். போதாததுக்கு இன்றைக்கி நம்ம கட்டுற இந்த பில்டிங்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாய தோற்றங்கள் தான். அதெல்லாம் என்றைக்குமே வந்து இடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த கோயிலை பாருங்களேன், எத்தனையோ வருஷங்கள், சுமார் 1500 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன சிதைவு மட்டும்தான் இருக்குது, மிச்சம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கோயிலில் உள்ள கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜடப்பொருள், அதாவது நான் லிவிங் திங். அந்த நான் லிவிங் திங்கை வந்து எக்ஸ்ப்ரெஷன் எமோஷன் கொடுக்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எனக்கு இன்னும் அந்த சிற்பி இதை செதுக்கினதுக்கப்புறம் அவரோட இமோஷனை இதை இதுக்கு முன்னால் நின்று பார்த்து அவரே அவரோட இமோஷனை டெஸ்ட் பண்ணியிருப்பார். நாளைக்கு அவர் அதை விட்டுட்டு போனால் கூட பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் இதை பார்த்துட்டு எப்படி உணர்வாங்க அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இன்னுமே நம்மளில் ஒரு நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் எதை மீன் பண்ணுது, என்ன கதை சொல்ல வருது அப்படிங்கிறத இவங்க சொல்லவே இல்லை. அதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை அடிக்கடி வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கே தெரிய வரும். பொதுவாததுக்கு இந்த மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம், இந்த மூவேந்தர்கள் வந்து அவங்களுக்காக கட்டிட்ட அரண்மனை வந்து இன்றைக்கி நிலுவையில் இல்லை. ஆனால் அவங்க பயபக்தியோடு ஆன்மீகத்தோடு கட்டி கடவுளுக்காக அப்படின்னு கட்டும்போது அது வந்து அழியாமலே இருக்குது. ஸோ இதுதான் இதில் முக்கியமான சிறப்பம்சமே. எந்த ஒரு விஷயத்தையுமே கடவுள் தன்மையோட கடவுள் இருக்கிறதா கடவுளுக்கு அட்ரஸ் பண்ணுறதா நினச்சி நம்ம பண்ணும்போது அதனுடைய நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது உறுதியாயிருது. அண்ட் இந்த கான்செப்சுவல் பில்ட் ஃபார்மில் சொல்ல வர விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நந்தி எல்லாம் இருக்குது. ஆனால் நந்திக்கு முன்னாடி சிவலிங்கம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி, ஒரு சூட்சம பொருள், ஒரு ரகசிய பொருளாக இங்கே இருக்கணும் கண்டிப்பாக.
நந்திங்கிறவர் எப்பயுமே லிங்கத்தை ஃபேஸ் பண்ணி தான் இருப்பார். ஸோ நீங்கள் கோயிலுக்கு போனீங்க, நந்தி இருக்குது, நந்தி முன்னால் லிங்கம் இல்லைன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயபக்தியோடவே இருங்க. மேலும் இந்த கான்செப்சுவல் பில்ட் ஃபார்மை பற்றி சொல்கிறேன். கோயில்களை பார்த்தா நமக்கு முக்கியமாக அது சொல்ல வர ஒரு விஷயம், இவ்வளோ ராவாக நேச்சுரலாக இருக்கிறதுனால அது உண்மைத்தன்மையோடு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ உண்மையாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட யுனிக்னஸ், இண்டிவிஜுவாலிட்டி வெளியே வரும். இந்த கோயில்கள் அப்படி தான் இருக்குது. மேலே அந்த டாம்ஸ் வந்து சிதை விட்டுருக்கு, அது சிதை விட்டுருந்தால் அது அப்படி தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து அந்த கால மன்னர்களுடைய அவங்களுடைய ஒரிஜினல் ஐடியா. இன்றைக்கி நம்மளுடைய கன்வென்ஷனல் டெக்னிக்ஸை வச்சு ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க பண்ண அந்த ஒரிஜினல் க்ரியேஷன் மேலே நம்ம ஏதோ பூசி முழுகின மாதிரி இருக்கும். அது வந்து கோயிலுடைய அந்த உண்மைத்தன்மையை கெடுத்துரும். ஸோ எவ்வளோக்கு அவ்வளோ உண்மைத்தன்மை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட ஒரிஜினல் ஐடியா மெயின்டைன் ஆகும். உண்மையான பெருமை அவங்கள தானே சேரும். ஸோ அவங்களுக்குரிய பெருமையை அப்படியே நிலைநாட்டுற மாதிரி செய்ய வேண்டியது நம்மளுடைய இந்த கடமை. இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இங்கே எமோஷ்னல் ஃபார்மில் தெரிகிறாரு. இது எல்லாமே எமோஷன்ஸ் வடிவத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கால் ரெண்டு கை வச்ச ஒரு சிங்கத்தலை, ஒரு மிருக தலையை வந்து பொருத்தின மாதிரி ஒரு க்ரீச்சர். இது கண்டிப்பாக அந்த காலத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று அவங்க செதுக்கி இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு க்ரீச்சர், ஒரு க்ரியேஷன் கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடும். ஸோ அந்த பூத கணங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதுவாக கூட இவை இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்துகிற கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த கேன்வாஸ்லையோ பேப்பர்லையோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படின்னு தெரில. ஆனால் இவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிற இந்த கான்செப்ட் ஆர்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இது வந்து மரபுலேயே ஊறி இருக்கணும். பிறந்து வந்து நமக்கு ட்ரெயின் பண்ணி ஏதோ மண்டையில் ஏற்ற முடியாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிறப்புலேயே இந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருந்திருக்கணும் அப்படின்னு பாருங்களேன். இந்த த்ரீ டைமென்ஷனல் கான்செப்ட் பில்டிங், கான்செப்ட் பீஸ் ஆகிய இந்த கோயில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு டைம் ட்ராவலர் தான். ஏன்னா அந்த காலத்தில் உள்ள சேரன், சோழன், பாண்டியன் அவங்களையும் பார்த்துருக்கு. இன்றைக்கி பேரே தெரியாத என்னையும் பார்த்துருக்கு. நாளைக்கு வரப்போகிற எல்லாரையுமே இது பார்க்கும். ஐ எம் சாரி, இது பார்க்கல, நம்ம இதை பார்ப்போம். இந்த கோயிலேருந்து நம்ம கற்றுக்க முடியாத சில கல்வி அமைப்புகள், கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஏதாவது இருந்தால் உங்களால் சொல்ல முடியுமா சொல்லுங்கள். இது அப்சர்வ் பண்ண ஃபிசிக்ஸ்,
மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அனுபவ ரீதியாக நம்ம ஸ்கூலில் படிக்கிறது எல்லாமே வந்து பை ஹார்ட் பண்ணி படிக்கிறது, அதெல்லாம் ஈஸியாக மறந்துடும். ப்ளஸ் வேறு ஒருத்தன் க்ரியேட் பண்ணது, நம்மளாக இதை வந்து நேரில் பார்த்து அனுபவித்து அனலைஸ் பண்ணுற வரைக்கும் அதனுடைய முடிவுங்கிறது உங்கள் கையில் தான். இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்துகிற கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த கேன்வாஸ்லேயோ பேப்பர்லேயோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படின்னு தெரில. ஆனால் இவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிற இந்த கான்செப்ட் ஆர்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா, இது வந்து மரபுலேயே ஊறி இருக்கணும். பிறந்து வந்து நமக்கு ட்ரெயின் பண்ணி ஏதோ மண்டையில் ஏற்ற முடியாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிறப்பிலே இந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருந்திருக்குன்னு அப்படின்னு பாருங்களேன். என்னை கேட்டால் த பெஸ்ட் வே டு லேர்ன் கான்செப்ட் ஆர்ட் அப்படிங்கிறது நம்முடைய புராதான சின்னங்களை போய் பார்த்து அதை பற்றின பெருமையை எடுத்து பேசி அப்சர்வ் பண்ணுறது தான். திரும்ப திரும்ப போனீங்கன்னா டூரிஸ்ட் கைடுடைய அந்த வழிகாட்டுதல், அவங்க சொல்கிற அந்த ஃபேக்ட்ஸ் இல்லாமல் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இது என்ன சொல்ல வருது அப்படின்ட்டு. அதாவது அந்த சிற்பங்கள் உங்களோட பேசும். என்னை கேட்டால் இயற்கை வளத்தை சுரண்டாமல் செயற்கையாக வரக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்தாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த 3D ஸ்கல்ப் ஃபார்ம், 3D கான்செப்ட் ஆர்ட் பீஸ் ஆன கோயில், புராதான கோயில். நம்ம முன்னோர்கள், நம்ம வம்சாவளியினர், நம்ம அரசர்கள், நம்ம தாத்தா பாட்டம் பூட்டன் இவங்க கட்டின கோயில்கள் எல்லாமே. இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் ஆர்ட், கான்செப்ட் பீஸ், 3D கான்செப்ட் மாடல், இதிலேருந்து என்ன கற்றுக்க முடியும், இதை நம்ம அடுத்தது எப்படி எடுத்துகிட்டு போகணும், இதை எப்படி பராமரிக்கலாம், நம்ம வம்சாவளியினருக்கு இதிலேருந்து என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து கீழே கமெண்ட்டில் போடுங்கள்.